உங்களுக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு வருந்த வேணாம். மற்றவங்களுக்காக வாழ்ந்து பாருங்க, அதோட அர்த்தம் புரியும், உலகம் விரியும் அப்படின்னு ஒரு ஞானி சொன்னார். மற்றவங்களுக்காக உதவும் மனிதர்கள்கிட்ட கேட்டு பார்த்தா அதோட அர்த்தம் புரியுது, உண்மை விளங்குது. சென்னை மயிலாப்பூர் பகுதியில் இருக்கிற ஒரு குறுக்கு சந்தில் இருக்கு ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுக்கு போனால் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் உட்காந்து ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பேச்சில் அஞ்சாந்தேதி இரவு இந்த ஏரியாவை சுத்தப்படுத்தணும், பதினாலாந்தேதி ராத்திரி அந்த ஏரியாவை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பேசி வேலையை ஒருங்கிணைச்சி பிரிச்சுக்கிறாங்க. ஒற்றுமையோடு செயல்பட்டு பல நல்ல காரியங்களில் ஈடுபடும் இந்த துவக்கம் இளைஞர்களின் பணி என்னவாக இருக்கும்? எங்கள் காலேஜுக்குள்ளே வந்து முதல் முதலாக வந்து ஒரு மரம் வச்சு தான் நாங்கள் வந்து துவக்கத்தை வந்து துவங்கினோம். ஸோ அப்படி ஆரம்பித்த அந்த அந்த விதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விருட்சமாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த சமூகத்துக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுந்தது. ஸோ அப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் ஆரம்பித்த ஒரு அமைப்பு தான் துவக்கம். க்ளீன் அப் ஆஃப்டர் டார்க், அதாவது இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு இடத்த சூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது, இது வந்து எங்களோட ஒரு சிக்னேச்சர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா வந்து பொதுவாக எல்லாருமே பகலில் க்ளீன் பண்ணுறதை பார்த்துருப்போம், ஆனால் பகலில் வந்து பொதுமக்களுக்கு வந்து அது வந்து தொந்தரவாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நிறைய பேர் பார்த்துட்டு ஏன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் பேசுவாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத டைம்ல நைட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா ஒரு 10-11 மணிக்கு மேலே நாங்கள் எங்கள் டீமாக போயிட்டு ஒரு 10 பேரோ இல்லை 15 பேரோ சில சமயம் 20 பேர்லாம் வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு, அதாவது ஒரு பொது இடம், ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை ரேஷன் கடையோ இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே சுத்தப்படுத்தி அடுத்த நாள் காத்தால அந்த மக்கள் வந்து பார்க்கும்போது இதுதானா நம்ம நேற்று நைட்டு பார்த்த இடம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்து சுத்தப்படுத்திடுவோம் நாங்கள். இதை பராமரிக்க பொறுப்பு உங்களுக்கு தான், பண்ணி கொடுத்து நாங்கள் போயிடுவோம், மாதம் ஒரு முறை வந்து தான் எங்களால் பார்க்க முடியும், நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னது. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஈவெண்ட் இப்படி கொஞ்சம் ஒரு பெரிய ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருந்தது. அடுத்தடுத்து அவங்க இப்போ யாராவது போஸ்டர் ஓட்டினா கூட பப்ளிக்கே வந்து கிழிக்கிற நிலமையில இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கோம். இப்போ நான் வந்து ஐடியில் இருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு இப்போ வந்து அவர் வந்து இதில் கோரில் இருக்கார், பிஸ்னஸ் பண்ணுறாங்க, லாயர்ஸாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கும். ஆனால் இருந்தும் வந்து நாங்கள் என்ன நோக்கத்தோடு ஆரம்பித்தோமோ இன்னி வரைக்கும் அந்த நோக்கம் வந்து ஒழுங்காக போயிட்டுருக்கு. பசுமை துவக்கம் அப்படின்னு எங்கள்கிட்ட இன்னொரு ஒரு வெர்டிக்கல் சொல்லுவோம் நாங்கள், அது இன்னொரு டொமைனாக வச்சுருக்கோம். ஸோ மரம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு எவ்வளோ மரம் நம்மளால் வைக்க முடியுமோ வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி மரம் வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மனசில் வச்சுட்டு இது வரைக்கும் ஒரு 2000 மரத்துக்கு மேலே வச்சுருக்கோம் நாங்கள். இதை வந்து நாங்கள் வந்து தனியாலாம் பண்ணல, நிறைய பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் கூடுதல் மதிப்பும் சந்தோஷமும் வந்துட்டுருக்கு. ஒரு மாற்றம் தேவைன்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம், நாங்களும் அதை ஃபீல் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாற்றத்துக்கு நாங்களே ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த துவக்கம்ங்கிறது ஒரு சின்ன இந்த மாற்றத்துக்காக நாங்கள் வச்ச ஒரு விதை, இந்த விதை வந்து ஒரு வளர்ந்து ஒரு விருட்சமாகிறது வந்து எங்களோட கடைசி குறிக்கோள். இதுக்கு வந்து நாங்கள் மட்டும் இருந்தால் போகாது, நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து உழைக்கணும். இதுக்காக தான் எங்களோட துவக்கம் லோகோவில் கூட ஒரு சின்ன விதையை வச்சு அந்த விதைக்கு மேலே ஒரு மரம் வர மாதிரி வச்சுருக்கோம். அதனால் நம்ம எல்லாம் சேர்ந்து உழைப்போம், இந்த நாடை சுத்தமாக்குவோம். இவங்க தேர்ந்தெடுக்கும் ஏரியாவில் இரவில் வேலை செய்கிறது மற்றவங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஆனாலும் அவங்க சுத்தப்படுத்தும் பணியில் இருக்கும்போது பல பொதுமக்கள் இவங்க பணியை பார்த்துட்டு அவங்களாவே உதவுறதுக்கு முன் வர்றாங்க. மாற்றத்தை தாங்கள் செய்கிற பணி மூலமாக ஏற்படுத்தும் இவர்கள் உண்மையாகவே துடிப்பான இளைஞர்கள் தான். திருவாரூர் பக்கத்தில் காலாச்சேரி அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிற அரசு பள்ளியில் ஆனந்த் அப்படிங்கிற ஆசிரியர் பணி செய்கிறாரு. அவர் ஒரு ஆசிரியராக பள்ளிக்கு மட்டும் பணி செய்யலை, தாங்கிட்ட படிக்கிற பள்ளி குழந்தைகளை கொண்டு அந்த கிராமத்திலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்.
திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மேற்கு பள்ளியில் 2010 ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக நான் வந்து ஜாயின் பண்ணேன். என்னுடைய வகுப்பறையிலே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி சின்ன வயசில் அப்படி தான் நின்னேன். எனக்கு ரெண்டு பேருமே இல்லாமல் ஸோ நாங்கள் நின்ன ஃபீல் அந்த உணர்வு வந்து எனக்கு இருந்தது. அவனுங்க எந்த சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க மனநிலையில் எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. எனக்கும் அந்த வழி இருந்ததுனால 10 பேரில் 10 பேருமே வந்து அவங்களுடைய அப்பாவோ இல்லை அம்மாவோ எல்லாருமே வந்து சூசைட் பண்ணி தான் இறந்ததாக தெரிஞ்சு தெரிய வந்தது. ஸோ அப்போ நான் இவங்களுக்கு வந்து நம்ம வாயால் பேசுனா புரிஞ்சிக்கிற நிலைமையில இல்லை, இவங்களுக்கு நம்ம விஷுவலாக ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த வருஷம் எங்கள் ஸ்கூலில் நான் வந்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஆண்டு விழா கொண்டாடுறதே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஒரு புது முயற்சியாக நம்ம பசங்கள்கிட்ட உள்ள டேலண்ட்டையும் வெளில கொண்டு வரணும், அதேமாதிரி விழிப்புணர்வையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டு விழாங்கிற பேரில் ஒரு இதை ஆரம்பித்தோம். அதுல வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து புருஷன் பொண்டாட்டியும் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிற மாதிரியும் ஒரு டிராமா நல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் காமெடியாக கொண்டு போகிற மாதிரியும் இடையில வந்து அந்த ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாடி ரெண்டு பேரும் பாய்சன் சாப்பிட்டு இறந்ததுனால அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்ணு மூடி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியே ஒரு ட்ராமாவை கண்டக்ட் பண்ணி கடைசியில் பிள்ளைங்க வந்து அவங்கள்ட்ட ஊர் மக்கள்கிட்டே போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஏற்படுத்தணும். அன்றைக்கி அந்த இது பாதி ஓடிட்டு இருக்கும்போதே நிறைய பேரோட கண்களில் கண்ணீர் வடிஞ்சதை பார்த்தேன். மறுநாளே ஊர் பெரியவங்க பெற்றோர்கள் நிறையா பெற்றோர் எல்லாருமே வந்து என்ன தெரியும் இங்கேயே வந்து சார் நாங்கள் அவசரப்பட்டு பண்ணுறோம் பின்னாடி என்ன நடக்கிறதுங்கிறத எங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க சார், நேற்று நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி தவிர இனிமேல் செய்ய மாட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு நாடகத்தை செஞ்சிட்ருக்கேன். இங்கே நீடாமங்கலம் பிளாக்கில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சமூக அக்கறை உள்ள ஆசிரியர்களை வந்து ஒரு 6 பேர் அவங்க ஆறு பேர்ட்டையும் பேசி ஒரு 7 நாடகங்கள் எல்லாமே வந்து தற்கொலை தடுப்பு நாடகம் தான். ஒவ்வொரு நாடகத்துக்கு நடுவுலையும் நாடகம் முடிஞ்சோடனே ஒரு ஆள் பேசுறது கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி அந்த ஆசிரியர்களில் ஒருத்தவங்க கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியும் மறுபடியும் ஒரு நாடகம் மறுபடியும் ஒருத்தவங்க பேசுறது. ஸோ இந்த மாதிரி சாயந்தரம் ஒரு 6:30 நைட்டு 10:30 வரையும் இதை வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். எங்கள் ஊரில் மட்டும் இல்லாமல் எங்கள் சுற்று வட்டாரம் அடுத்தது திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஸோ இது மாதிரி அப்படியே என்னுடைய பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி தற்கொலை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்கால பயணமாக நான் செஞ்சிட்ருக்கேன். ஆசிரியர் ஆனந்த் ஏற்படுத்திய மாற்றம் இன்றைக்கி அந்த கிராமத்தில் வசிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் பாடம் கற்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, தாங்கிட்ட படிக்கிற பள்ளி குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரயில்வே கிராசிங் விபத்தை தடுக்கிறதுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம், பசுமையை பாதுகாக்க போராட்டம் அப்படின்னு பல வழிகளில் சமூக மாற்றத்துக்காக உழைக்கிறாரு ஆசிரியர் ஆனந்த். நான் அந்த பள்ளியில் இருந்த இன்னொரு விஷயம், காலாச்சேரி அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைகளும் சரளமாக ஆங்கிலம் பேசுகிறது. பள்ளியின் வளர்ச்சியோட பல சமூக மாற்றத்துக்கும் பணியாற்றும் ஆனந்தின் செயல்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது மணிக்கூண்டு, அங்கே போயிட்டு 1 ரூபா டாக்டர் ராமமூர்த்தி கிளினிக்கு எங்கே இருக்குது அப்படின்னு யாரை கேட்டாலும் நேராக கூட்டிகிட்டு போய் கிளினிக்கு வாசல்லே விட்டுறாங்க. நாங்கள் போனப்போ காலையில் 11 மணி இருக்கும், கிளினிக்கு உள்ள டாக்டருக்காக நிறைய பேர் காத்திருந்தாங்க. அந்த வேகாத வெயிலில் டாக்டர் நடந்தே வந்தார். என் பெயர் டாக்டர் வி ராமமூர்த்தி. இன்னைக்கு 82 வயசு ஆகுது எனக்கு. ஒரு எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். நான் ஒரே பையன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு. அந்த காலத்தில் 1958-59 ஆரம்பிக்கிற போது ராத்திரி பகலும் கூப்பிடுவாங்க, கிராமத்தில் கூப்பிடுவாங்க. இங்கே இருந்து வண்டியில் போவேன், அப்புறம் வரவுப்பில் போவேன், நடந்து போய் அங்கே எல்லாம் வைத்தியம் பண்ணிட்டு வருவேன். இந்த ஊர் ஆனரரி ஹாஸ்பிட்டலில் ஆனரரி டாக்டர் அப்பாயின்மெண்ட் எனக்கு கிடச்சி 17 வருஷம் இருந்தேன். அதில் எல்லாருக்கும்
ஏழை எல்லாருக்கும் ஒத்தாசையாக என்னாம வைத்தியம் பண்ணி 1958 நவம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பித்தேன். அதுலேருந்து 1 ரூபா வைத்தியம் ஆரம்பித்தேன். 7-8 வருஷத்துக்கு 1 ரூபாய் வாங்கினேன். அப்புறம் 2 ரூபா கொடுத்த ஆரம்பித்தாங்க எல்லோரும். நான் கேட்கல, உட்காந்து எழுதிக்க முடியலையே, நடந்தேன் மூச்சு வாங்குறதா. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சரி தான், அவருடைய இது அந்த காலத்தில் 2 ரூபா தான் வாங்கினார். அப்புறம் அந்த காசு கூட இல்லைன்னா அந்த ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களாம் எத்தனையோ பேர் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. வந்து காட்டும்போது அந்த 2 ரூபாயும் இல்லைனாலும் அவர் இன்னும் 2 ரூபாய் கூட கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து பஸ்ஸுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு 100-150 பேர் பேஷண்ட்டை பார்க்குறேன். அதில் 30-40-20-30 பேருக்கு என்ன வைத்தியம் பண்ணுறேன். என்கிட்ட வந்த சாம்பிள் மருந்தெல்லாம் இருக்கணும், அது எல்லாரையும் எடுத்துகிட்டு போவேன் அந்த காலத்துலேருந்து. இது என்னுடைய இது, ஏழை பாழைகளுக்கு நல்ல இது பண்ணுவேன். என்னால் முடியலன்னா இந்த 5 ரூபா பஸ் சார்ஜ் கொண்டாலும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுப்பேன். என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப சாதாரண இது, அவனும் எஸ்எல்சி வெளியே படித்தவன், ஆர் நீலான்னு பேர். அவன் வந்து வீட்டுக்காரர் என்ன சம்பாதிக்கிறான்னு கேள்வியே கேட்க மாட்டான். இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு நான் என்ன வைக்கிறேனோ அதை கொடுத்துட்டு குடும்பம் நடத்துடுவான். வேலைக்காராக எல்லாருக்கும் சாப்பாடு, வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, கொஞ்சம் கூட முகம் கோணாமல் எல்லோரையும் விருந்தும். நான் பெற்ற என்னுடைய அதிர்ஷ்டம் என்னென்னா என் ஒய்ஃப் எனக்கு அமைஞ்சது தான். பஸ்லேயே போவேன், கார் வேணுங்கிற விஷயம் இல்லை, நடந்தே போவேன். அதனால் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. அவங்க வைத்தியத்தை தவிர அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே நிறையா பார்ப்பேன். அதில் தான் ஐம் ஸ்கோரிங் பப்ளிக் ரிலேஷன். அதனால் மக்கள் வந்து என்கிட்ட, அச்சியா வெறும் டாக்டர் இல்லை, நம்ம டாக்டர் வந்து எல்லாத்தையும் நம்மளை கேட்குறார், நம்ம கஷ்டத்தையும் நல்லத்தையும் அவர் உணர்ந்து கொண்டு பேசுகிறார் அப்படின்ட்டு என்கிட்ட மக்கள் ஆசையாக இருக்காங்க. ஏன்னா அன்றாட வாழ்க்கைக்கு எனக்கு 50 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட போகிறோம். இந்த தினம் மாதம் காலம்பரை எங்கள் அம்மா என் அம்மா ஒய்ஃபுகிட்ட 300 ரூபாலேருந்து 400 ரூபா கொடுப்பேன். மாதம் 12,000 ரூபாயில் என் குடும்பம் நடத்துகிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு 6 மாதமானும் எல்லோரும் வரணும், எறாமல் வைத்தியம் எல்லோரும் பண்ணிட்டு போகணும். இந்த ஹாஸ்பிட்டலில் உண்டியல் கிடையாது. எல்லோரும் பணக்காராக ஏழையாக இருந்தாலும் அன்னை ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு 50 பேஷண்ட்டு ஃப்ரீயாக வைத்தியம் பண்ணி, இது ஃப்ரீ டிஸ்பென்சரியாக கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஒரு மனசில் இருக்குது. அதுக்கு ஆண்டவர் அருள் புரியும். டாக்டர் ராமமூர்த்தியோட ஸ்பெஷலு அவர்கிட்ட வர்றவங்க கிட்ட அவர் மனம் திறந்து பேசுறது தான். இப்படி பேசுறது மூலமாக அவங்களுக்கு மருத்துவத்தை தாண்டி ஒரு ஆறுதலை தர்றாரு. நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் அதை தான் சொன்னார், வர்றவங்க கிட்ட நோயை தாண்டி மனசார்ந்த பிரச்சனையும் பயமும் தான் அதிகமாக இருக்குது தம்பி, அதை போக்கிட்டாவே நோயை சீக்கிரமாக போக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறது எவ்வளோ உண்மை. சென்னை வியாசர்பாடி பகுதியில் வசிக்கிற இவங்க பேர் பொன்னி அபிநயா. திருநங்கையான இவங்க அந்த பகுதியிலேயே ஒரு நடனப்பள்ளி வச்சு நடத்துகிறாங்க. முறையாக பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு பல ஏழை குழந்தைகளுக்கும் திருநங்கைகளுக்கும் பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க அவங்கள சந்திக்கிறதுக்காக போனோம். அபிநய நேர்த்தாலையா சமூக கலை மையம் சொல்லிட்டு நடனப்பள்ளி வச்சு நடத்திட்டு இருக்கேன். இதில் வந்து ஏழை குழந்தைகள் வந்து பரதநாட்டியம் கற்றுட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கம்யூனிட்டி மக்கள் திருநங்கைகளும் வந்து பரதநாட்டியம் கற்றுட்ருக்குறாங்க. சின்ன வயசில் நான் போய் பரதநாட்டியம் கற்றுக்கொடணும் அப்படின்ட்டு போய் நான் போய் கேட்க போகும்போது எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நானே போய் தட்டு எடுத்துகிட்டு போகும்போது அந்த குரு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைம்மா சேர்க்க முடியாது கிளம்பு அப்படின்ட்டாங்க. 2வது தடையும் போனால் இல்லைம்மா சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. 3வது தடவை யோசனை பண்ணேன், எதுக்கும் அவர்கிட்ட போய் கேட்கணும், இதோட நிர்வாகி யாரோ அவங்கள போய் கேட்கலாமே அப்படின்ட்டு நிர்வாகிக்கிட்டே நேராக போனேன். ஒரு சிறந்த பரதநாட்டிய டான்ஸராக வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். சொன்ன உடனே மேம் வந்து சிரித்த புன்னகையோடு என்னை கொண்டு போய் அந்த பள்ளியில் சேர்த்தாங்க. அப்போது அந்த சின்ன வயசில் என் மனசில் ஒன்று தோணுச்சு, இதே மாதிரி எத்தனையோ சின்ன குழந்தைகள் வந்து சின்ன வயசில் பரதநாட்டியம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற குழந்தைகள் எத்தனை பேரும் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பாங்க. நம்ம இதை முறைப்படி நல்லா கற்றுக்கிட்டு பிற்காலத்தில் வந்து இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு விதையை அன்னைக்கு நான் போட்டேன். நானும் திருநங்கை பொன்னியும் கடந்த 2010 இந்த நாட்டியப்பள்ளி நடத்தி கொண்டு வந்துட்ருக்கோம். முதல்ல இந்த நாட்டியப்பள்ளி ஆரம்பிக்கும் போது திருநங்கைகள் தான் வச்சுருக்குறாங்க அப்படின்ற, ஐயோ இவங்கக்கிட்ட போய் எப்படி எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. எங்களோட நாங்கள் நடந்து போகிறது செயல்பாடுகளை எல்லாத்தையும் பார்த்து இது மாதிரி சொன்னவங்கெல்லாம் கூட அவங்க குழந்தைங்களையும் எங்கள் நாட்டியப்பள்ளியில் சேர்த்துருக்காங்க. அதுதான் எங்களோட ஒரு பெருமையான விஷயமா அச்சீவ் பண்ணதான் ஒரு நாங்கள் நினச்சிருக்கோம்.
நான் வந்து சென்னையில் வந்து வரதட்சணை கொடுமை திருநங்கைகள் வச்சே நான் பண்ணேன். ஒரு நாட்டிய குழு மாதிரி பண்ணிட்டு பெண் திசு கொலை, உலக வெப்பமயமாதல், அடுத்து திருநங்கைகள், எங்களை பற்றி உள்ள நாட்டிய நாடகம் யாருமே பண்ணலை. திருநங்கைகள் நேச்சி இன்று நாளைங்கிற ஒரு கான்செப்ட் திருநங்கைகளை, அடுத்து சமுதாயமும் நாங்களுங்கிற ஒரு கான்செப்ட் திருநங்கைகள். ஏன்னா திருநங்கைகள் வீட்டை விட்டு வெளியேறிறாங்க, அந்த குடும்பம் எவ்வளவு சமுதாயத்தினால பாதிக்கப்படுது, அதை நாங்கள் நாட்டிய நாடகமாக கொடுத்தோம். சென்னைக்கு வரும்போதே எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஏம்மா நான் வந்து சென்னையில் போனால் தான் நான் சாதிக்க முடியும், என்னோடய திறமையை சென்னையில் தான் நான் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா, என்னை அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எங்கள் அம்மா உடனே கையிலேருந்து ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு, நீ போய் கையில் செலவுக்கு வச்சுக்கி, இல்லைனா காசு இல்லைனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அனுப்பி விட்டாங்க. அப்போ அந்த தாயோட சப்போர்ட் இருக்க போய் தான் நான் தவறான பாதிக்கு போகல, இல்லைனா நான் என்றைக்கோ ஓடி போய் நான் பாம்பேலையோ டெல்லியிலையோ கல்கத்தாலையோ எப்படியோ கடந்து என்னமோ மறிய போய் உயிரோடு இருப்பானோ இல்லையாங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருந்திருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் தாய் தப்ப என்னை ஏத்துக்கிட்டதுனால தான் நான் இந்த நிலையில வந்திருக்கேன். பொன்னி அபிநாயக் கிட்டையும் அவங்க தோழிகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பொதுவாக திருநங்கைகள் அப்படின்னாலே பாலியல் சார்ந்த விஷயங்களோடு சம்மந்தப்பட்டு பேசுகிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. அதிலிருந்து முதல்ல வெளியில் வரணும், எல்லா துறையிலையும் திருநங்கைகளால் சாதிக்க முடியும், அதற்கான ஸ்பேஸை இங்கே ஏற்படுத்தி தரணும், அதுக்காக தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஊர் ஊராக போய் இது குறித்தான கருத்தரங்குகளில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பரதநாட்டிய பயிற்சியும் அழிச்சிக்கிட்டு வர்றாங்க இவங்க.